ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் டுவெண்ட்டி த்ரீயை அந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் பண்ணக்கூடிய ஹேர் சிரம் பார்த்திங்கன்னா இளநரை முதிர்நிறையை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு நிறைமுடி இல்லாமல் கருமையான ஒரு ஹேரை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இது வந்து நம்ம வின்டர் சீசனில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் ஹேரில் வச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு சளி பிடிக்காது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேர் க்ரோத்து நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் சிரம் தான் இது இது வந்து கருமையான ஹேர் அதாவது நரைமுடி இருக்கிறவங்க கருமையான ஹேர் வேணும்னா நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஹேர் சிரம ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நரை முடி காணாம போயிரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஹேர் சிரமுக்கு நான் வந்து ஸ்டவ்வான் மணி ஒரு கடை வச்சிருக்கேன் அதுல வந்து ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கரிஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா இளநெறி நரையே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கருமையான அடர்த்தியான ஒரு ஹேர் கொடுக்கும் நம்ம ஹேர்ல பொடுகு ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும் அடுத்து தான் முக்கியமாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தோடைய தோல் தான் சேர்க்க போகிறேன் இந்த தோல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு அதில் உள்ள தோலை ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் அலசிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் இந்த மாதிரி ஹேர் சிரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதுளம்பழத்தை ஒரு முழு பழத்தோடைய தோல் தான் தண்ணியில் சேர்த்துருக்கேன் இதில் கசப்பு கசப்புத்தன்மையெல்லாம் நிறைய இருக்கனால இளநிறை முதிர்நிறையை கண்ட்ரோல் பண்ணி முடிய கருமையாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஹேர் க்ரோத் நடக்க வைக்கும் பொடுகு பிரச்சனையும் சரி பண்ணும் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையும் நம்மளுக்கு இளநரை முதிர்நரை வராமல் கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நல்லா வளர முடிய கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கும் அடுத்ததாக கொய்யா லீஃப் ஒரு ஏழு எட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கொய்யா லீஃப்ல விட்டமின் பி அண்ட் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு தேவையான கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால சூப்பராக நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து நடக்கும் ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து நல்ல நீளமாக அடர்த்திய முடி வளர்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து தண்ணியை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் எசன்ஸ்லாம் இந்த பழத்தில் இந்த கருவேப்பில் இந்த கொய்யா லீஃப்லலாம் எந்த இறங்கி இறங்கியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து முன்னாடியே கூட இந்த டீ தூளை சேர்த்துக்கலாம் டீ தூளுமே நம்மளுக்கு இளநிறை முதிர்நிறை வராமல் தள்ளி போடும் முடிய நல்ல க்ரோத்தாக நல்ல சில்கியாக வளர வைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் ஆகும் அந்த டைமில் நீங்கள் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாக குறைஞ்சி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்படும் போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இளநரி முதிர்நரை கண்ட்ரோல் பண்ணி முடியை கருமையாக மாற்றி அடர்த்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் சிரம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபில்ட்ரை வச்சு வடிகட்டிட்டு உங்கள் ஹேரில் ரூட்லேருந்து இருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா டைட்டில் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா நாலு வாரம் இந்த ஹேர் சிரமை ட்ரை பண்ணால் நிறைய முடி காணாமல் போயிருன்னு கொடுத்துருப்பேன் எதனால அப்படின்னா நாலு வாரம் அதாவது வாரத்தில் ரெண்டு தடவை இந்த ஹேர் சிரம ட்ரை பண்ணுங்க வாரத்தில் ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து நேச்சுரல் ஹேர் டை போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஹேரில் அந்த கலர் தங்கும் இதில் உள்ள தன்மை உங்கள் ஹேரில் ஒரு லேயராகவே படிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் நேச்சுரல் ஹேர் டை போடும்போது நல்லாவே உங்களுக்கு டார்க் கலராக முடி மாறும் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் இந்த ஹேர் சீரமை வச்சு நீங்கள் நேச்சுரல் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டார்க் கலர் உங்கள் ஹேரில் கிடைக்கும் நல்ல நரை முடி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வராமல் அந்த முடி வந்து கருப்பாகவே இருக்கும் ரெண்டு மூணு வாரம் நீங்கள் வந்து விட்டால் கூட தலைக்கு அலசினா கூட நீங்கள் வந்து சூப்பராக உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்கள் முடியில் தங்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் குரோத் தரவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் சூப்பராக அடர்த்தியாக நீளமான ஒரு ஹேர் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்